நினைவு நூலகமா ஐயாவை பத்தி சில வார்த்தைகள். மரியாதைக்குரிய பல இளைய எழுத்தாளர்களையும் பரிசல் காட்டு மண்ணை ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு எழுத்தாளர். 99 வயது வரையும் வாழ்ந்து இந்த ஊருக்கு ஒரு பேராசிரியராக வந்து இந்த ஊருக்கே ஆசிரியராக திகழ்ந்திருக்கிறார். பல மாணவர்கள் பல எழுத்தாளர்கள் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று அவரை இழந்து வாடும் அந்த இலக்கிய உலகத்திற்கு ஈடு செல்ல முடியாத ஒரு நிலையில் நானும் இருக்கிறேன். ஏனென்றால் இன்று ஒரு அரசியலை தாண்டி ஒரு இலக்கியத்தின் மீது அன்பு கொண்டவள் என்ற வகையில் எனக்கும் அது ஒரு தனிப்பட்ட இழப்புதான். அவரோட மறைவு புதுவை அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் ஆளுநர் என்ற வகையில் அவரை கோயில்பட்டிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், இட்டுச் செல்ல வேண்டும் என்று அவர்கள் குடும்பத்தார் நினைத்திருக்கிறார்கள். அதற்கு அரசாங்க ரீதியாக என்னென்ன துணை நிற்க வேண்டுமோ அந்த உதவிகளெல்லாம் செய்வோம் என்று நான் உறுதி கூறுகிறேன். இங்கே அவரின் மாணவ பெருமக்கள் பல பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அவர் படித்த நூல்களை எல்லாம் வைத்து ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் பரிசீலிக்கிறேன். மிகுந்த ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கேயே அடக்கம் செய்வதாக இருந்தால் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இங்கே வந்து மரியாதை செலுத்துவதற்கு வந்தேன். ஆனால் இப்போது கிடைத்த தகவல் அவர் தமிழகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறார் என்ற தகவல். அதனால் இந்த தமிழுக்கு தமிழகத்தில் அரசு மரியாதையோடு அடக்கம் நடைபெறும் என்பதை நான் கேள்விப்பட்டு அது மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். புதுச்சேரி அரசின் மரியாதையோடு தமிழக அரசின் மரியாதையும் இணைந்தால் அது தமிழுக்கு மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும் என்று எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய இல்லம் வந்து நினைவு நூலகமா மாற்றப்படும் இல்ல? இப்பதான் எனக்கு அந்த கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. நான் அது என்னன்னு பரிசீலித்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறேன்.